ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். புத்தாண்டு பிறந்தாச்சு, அடுத்தது தையும் பிறந்து அடுத்த ஒரு லாக்டவுனையும் சந்தித்து போய்கிட்டே இருக்கோம். பிப்ரவரி மாதம் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நிச்சயம் வந்து எல்லா எண்காரர்களுக்குமே 1 முதல் 9 வரைக்குமான எண்கணித எண்களில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு எண்காரர்களுக்குமே இதில் வந்து நல்லது நடந்துராதா அல்லது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துராதா அப்படிங்கக்கூடிய ஒரு முனைப்புங்கிறது, ஒரு ஏக்கம்ங்கிறது இருக்கவே செய்யுது. அது கண்டிப்பாக பூர்த்தியாகும், இந்த வருட இறுதிக்குள் பூர்த்தியாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை சொல்லி துவங்குகிறேன். வழக்கம் போலவே இந்த பதிவிலும் இந்த மாத பலன்கள் பதிவிலும் உங்களுடைய பிறந்த தேதி எண்கள் அடிப்படையில் மட்டும் அல்லாமல் ராசியின் அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்தே சொல்வதாக இருக்கேன். ஸோ அந்தந்த ராசிக்காரர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். கூடுதலாக இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்குவது பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கும். உங்களுடைய பெயருக்கு உங்கள் பிறந்த தேதி கூட்டு எண் பொருந்தியிருக்கா, அதே போல் உங்களுடைய வியாபார பெயருக்கும் உங்களுக்கும் ஒரு லக்கு ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவின் இறுதியில் வரும். அதை நீங்கள் கேட்டு அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்கப்படும். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், மற்றபடி உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு எந்த ராசி கட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த ராசியின் அடிப்படையிலையும் பிப்ரவரி 2022 என்ன விதமான பலன்களை தரும் அப்படிங்கிறதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ளலாம். பிப்ரவரி 2022 பொறுத்த வரைக்கும் பிறக்கக்கூடிய அந்த ஒரு முதல் தேதியே பார்த்தீங்கன்னா செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்குது. 4 எண்ணிற்கு இது வந்து பெரிய வகையில் எந்தவித ஒரு மாற்றத்தையும் தராதுனாலும் எந்தவித கெடுதல்களையுமே தராது. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வந்து சுமாரான பலன்கள் அல்லது உங்களுடைய சரிவிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் தான் நிறைய இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு பெருசாக ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னாலும் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நீங்கள் கீழே சென்று விடாத அளவிற்கு உங்களை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆசையை தூண்டும். ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸை துவங்கலாம், வேற ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல ஆஃபீஸ் செட்டப்க்கான வாய்ப்பு கிடைக்குது, இன்னொரு ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கிறாரு சேர்த்துக்கலாமா அப்படின்லாம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை வந்து லாக் பண்ணி விடக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாயிடும். அதனால் முடிந்தவரை இந்த மாதம் வந்து எந்த ஒரு டிசிஷன்ஸுமே நீங்கள் எடுக்காதீங்க, தள்ளி போடுங்க. வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் புதிதான டிசிஷன்ஸையும் நீங்கள் தள்ளி வைக்க வேண்டிய மாதமாக கருத வேண்டும். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சேவிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, செலவுகளை ரொம்ப ரொம்ப கட்டுப்படுத்திக்கோங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் எடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆக்டிவிட்டீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நிறுவனத்திலேயே நீங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் உங்களுடைய ட்ரீம் கோலான வேற ஒரு பெரிய ஒரு நிறுவனத்திற்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சியை நீங்கள் சைலண்டாக பண்ணிகிட்டு இருங்க. பட் அதற்கான ஒரு வேளை ஒரு கால் ஃபார் வருது ஒரு பெரிய கம்பெனியிலேருந்துன்னா இம்மிடியட்டாக இந்த கம்பெனி வேலையை விட்டுட்டு அதில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு மாதத்தை மட்டும் கடந்து விட்டால் அடுத்த மாதம் அதற்கான ஒரு நல்ல ஒரு இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு கூட உங்களுக்கு அமையிறதுக்கு ஒரு சூழ்நிலை வரும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிடணும். அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளை பற்றி பார்க்க போகிறோம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6 அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையுது. இந்த தேதியில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் தோங்குறீங்கன்னா அது உங்களுக்கு முடிந்தவரை உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தாமல் ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். 1 தேதியும் 5 தேதியும் உங்களுக்கான மணி ஃப்ளோவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தேதியாக அமையுது. இதில் குறிப்பாக 5 தேதிங்கிறது பிரயாணத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அனுகூலத்தை ஏற்படுத்தும். 4 தேதி அப்படிங்கிறது வந்து ப்ரேயர்ஸ் மூலமாக அல்லது உங்களுடைய
விடுபட்ட குலதெய்வ வழிபாடோ பிரார்த்தனையோ நீங்கள் செய்யும் பொழுது, அந்த கோயிலுக்கு போய் செய்யும் பொழுது, அது உங்களுக்கு நல்ல பலன்களையே பெற்றுத்தரும். இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம் மிகுந்த ஒரு நாளாக அமைது. அந்த தேதியில உங்களுக்கான முக்கியமான செயல்பாடுகளை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். 10ஆம் தேதி உங்களுக்கான மணி ஃப்ளோ அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தேதியாக இரண்டாவது வாரத்தில் வருது. ஏதேனும் விடுபட்ட நிலுவைத் தொகை உங்களுக்கு கைக்கு வர வேண்டியது இருந்துச்சுன்னா, இந்த தேதிகளில் அதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து சேரும். 11ஆம் தேதி பிரயாணங்களால் உங்களுக்கு பலம் கூடக்கூடிய ஒரு நாள். நீங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது ஒரு சில காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். இப்போ ஒரு லேண்டே வாங்கி போட்டிருக்கீங்க, அந்த லேண்ட் வந்து எந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த தேதியில போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் நீங்க கேள்விப்படுவீங்க. 9ஆம் தேதி 12ஆம் தேதி இந்த தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே அமையுது. 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி உங்களுக்கான அற்புதமான தேதியாக இருக்கு. இந்த தேதியில ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை துவக்கணும், ஒரு புதிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும்னா இந்த தேதியில நீங்க அப்ளை பண்ணலாம். 16ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக அமையுது. 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி உங்களுக்கான மணி ஃப்ளோ அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது. இந்த இடத்துல மணி ஃப்ளோ அப்படிங்கும்போது வெறும் பணம் காசு தாங்கிறது கிடையாது, அது உங்களுக்கு பொருளாக கூட கைக்கு வந்து சேரலாம். அதனால நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு வகையில் எதிர்பாராத விதமாக ஒரு பழைய நண்பரை சந்திக்கலாம், அல்லது புதிய மனிதர்கள் மூலமாக ஒரு ஆதரவு கிடைக்கலாம், ஒரு மணி ஃப்ளோ ஒரு ஹெல்ப் கிடைக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த தேதியில் உருவாகும். 26ஆம் தேதி பிரயாணத்திற்கான நாளாக வைத்துக் கொள்ளுங்கள். 22ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை உருவாக்கும். இவ்வளோ நேரம் நம்ம கேட்டது பிப்ரவரி மாதத்திற்கான பொது பலன்கள், பிப்ரவரி 2022 பொது பலன்கள். இதில் உங்களுடைய பெயர் எண் அப்படின்னு ஒரு எண் சம்பந்தப்படும். பிறந்த தேதி தவிர பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு நம்பர் வரும், பேர் எண் அப்படிங்கிற ஒரு நம்பரும் சம்பந்தப்படும். இதையெல்லாம் அனுசரித்தே பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அமையும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கான பெயர் சரியாக அமைத்து கொண்டாலே வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்கள்லையுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு நல்ல லைஃப்பை நீங்கள் வாழ்ந்து முடியும். பட் எத்தனை பேருக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும். அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்களுடைய பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். தயவு செய்து வாட்ஸ்அப்கே மெசேஜ் அனுப்புங்க, கமெண்ட்ஸில் போடாதீங்க. ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய நேமை தான் அனுப்ப போகிறீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் அனுப்ப போகிறீங்க. நிறைய பேர் வந்து சாரி சார் மிஸ்டேக்காக நான் டைப் பண்ணி தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதற்கான நேரம் குறைவாக இருக்கிறதுனால அது மாதிரி தவறாக மறுபடியும் சரி செய்து அனுப்புபவர்களுக்கு என்னால் பதில் கூற முடியாத நிலையில் நான் இருக்கேன். அனுப்பும் பொழுதே உங்களுக்கான சரியான பெயரையும் பிறந்த தேதியையும் அனுப்புமாறு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். அது மாதிரி அனுப்புபவர்களுக்கு மட்டுமே பதில் அனுப்பப்படும். ஒரு முறை அனுப்பிய பிறகு மறுபடியும் நீங்கள் சரி செய்து அனுப்பிச்சதுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நேம்ஸ் நீங்கள் உங்களுக்கு அதுவும் வந்து சரிபார்த்து கொள்ளணும்னா, இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இதுதான் பிஸ்னஸ் நேம், இது எனக்கு வந்து ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுடைய அதாவது அந்த பிஸ்னஸோடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய பெயர், முழுமையான பெயர், அப்புறம் உங்கள் பிறந்த தேதி, அப்புறம் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் நேம், இது எல்லா தகவல்களையும் எனக்கு அனுப்பிவிடுங்க. அதை பற்றின ஒரு பொது பலன் குறிப்புகளையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் இன்னும் விரிவான பலன்களுடன் சந்திப்போம்.